எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சிவகார்த்திகேயனுடைய லைனப்பில் இருக்கிற SK20 இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அனுதீப் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இது வந்துட்டு ஒரு தெலுங்கு தமிழ் ரெண்டு மொழியிலையும் ஒரே நேரத்தில் எடுக்கப்படுற பிளிங்குவால் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பிளிங்குவால் மூவி. இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் டேட்டுக்கு உண்டான வேலையில் இறங்கிட்டு தான் ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கூட அறிவிச்சிட்டாங்க. August 31st இந்த படம் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்துடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா June 2nd இந்த படத்துக்கு உண்டான டைட்டில் வெளியே வரும். ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. இதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்தையா அண்டு கார்த்தி இவங்க காம்போவில் வெளியே வர்றிருக்கிற விருமன் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அதே தேதியில் வந்து பிக் ஆகியிருக்கு. சிவகார்த்திகேயன் படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம டாக்டர் படமாக இருக்கட்டும், டானாக இருக்கட்டும், ரொம்பவே தள்ளி தேதி தள்ளி 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 போய் தான் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இதே August 31st இன்னும் சில பெரிய படங்கள்லாம் கூட பிக் ஆகியிருக்கு. இன்னும் அஃபிஷியலான அறிவிப்பு அவங்க கொடுக்கல, ஆனால் ஆகஸ்ட்டில் பெரிய படங்கள்லாம் வருது. ஸோ இந்த நிலைமையில் சிவகார்த்திகேயனுடைய படம் அந்த 31st ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். நிச்சயமாக அந்த படம் தள்ளி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.